சோ நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டம்ல உள்ள உங்களுக்கு அளவியல் அதாவது மெஷர்மென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோல வந்து நான் அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம பாப்போம் சோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து அதோட எக்சர்சைஸ் சம்ஸ் வந்து நம்ம பாப்போம் சோ நம்ம அளவியல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வட்டம் அதாவது சர்க்கிள் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இதுதான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டம்ல வந்து கொடுத்திருப்பாங்க சோ அளவியல்ல நிறைய இருக்கும்போது ஏன் நம்ம சர்க்கிளா ஃபர்ஸ்ட் எடுக்கறோம் அப்படினா சர்க்கிள் வந்து நம்ம புரிஞ்சிட்டாலே மத்தது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து முடிஞ்சிரும் சோ அளவியல் மெஷர்மென்ட்ஸ் அப்படிங்கறது வந்து பார்த்தாலே நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படினா ஸ்கிப் பண்ணிடுவாங்க அந்த क्वेश्चनஐ வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஏனா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் சோ அதனாலே வந்து அதெல்லாம் யோசிச்சு போடணும் அப்படிங்கறதனாலே ஸ்கிப் பண்ணிடுவாங்க சோ அதுக்கான பேசிக் வந்து பாத்தீங்க அப்படினா சர்க்கிள் சர்க்கிள் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால சர்க்கிளை வந்து நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்க அப்படினாலே சோ சர்க்கிளை வச்சே நம்ம அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம் சோ கான்செப்ட் பேசிஸ்ல நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை பார்த்தோம்னாலே அந்த ஃபார்முலா அப்படிங்கறது என்னைக்குமே மறக்காது சோ இந்த ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல மொத்தம் 9 ஃபார்முலா இருக்கு சோ இதல ஃபர்ஸ்ட் 6 ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினா சர்க்கிளுக்கான அந்த பேசிக் ஃபார்முலாவா இருக்கும் சோ அத வந்து இடையில இடையில நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஸ்கூல் books பொறுத்த வரைக்கும் சோ அதுக்கு அடுத்து அந்த மீதி இருக்கிற மூணு ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா 9 ஃபார்முலால அந்த மூணு ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவா இருக்கும் சோ அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல உள்ள எல்லா சம்ஸ்மே இருக்கு சோ அதனால மெஷர்மென்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இனிமே நமக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் மெஷர்மென்ட்ஸ்ல சர்க்கிள நம்ம முடிச்சிட்டோம் அப்படினாலே நமக்கு மத்த மெஷர்மென்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இப்போ இந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க இந்த சர்க்கிள நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்வாங்க அப்படினா சோ அந்த மொத 6 ஃபார்முலாவுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பாப்போம் சோ சர்க்கிள் இருக்கு சோ சர்க்கிள் என்ன கண்டுபிடிக்க சொல்வாங்க அப்படினா சர்க்கிளோட இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா இடையில அதாவது இந்த எட்ஜஸ் இருக்கு இந்த அவுட்டர் ரிங்க தவிர இந்த உள்ள உள்ள பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த பகுதியை தான் வந்து கண்டு ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் னு சொல்வாங்க ஓகேங்களா அதாவது வட்டத்தின் பரப்பளவு சோ இந்த சர்க்கிளை வந்து பாருங்க சர்க்கிள வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம் சோ ரெண்டா டிவைட் பண்றோமா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா டயாமீட்டர் னு சொல்வாங்க அதாவது ஒரு அவுட்டர் ரிங் அந்த ரிங்ல இருந்து இன்னொரு அவுட்டர் எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா சோ அத வந்து கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டயாமீட்டர் அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க இத வந்து விட்டம் அப்படினு சொல்வாங்க விட்டம் ஓகேங்களா அதாவது ஒரு சர்க்கிளை ரெண்டா டிவைட் பண்றது ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும் சோ இப்படி தான் டிவைட் பண்ணுமான் கிடையாது இப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் சோ ரெண்டுமே லெந்த் ஒண்ணா இருக்கும் இதையும் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம டயாமீட்டர்னு சொல்றோம் இந்த டயாமீட்டரை வச்சு நம்ம இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா சுற்றளவு இந்த சுற்றளவை நம்ம அளந்தறலாம் இப்போ இந்த டயாமீட்டர் இருக்கு சோ இத வந்து நம்ம a b அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஒரு சர்க்கிள் இருக்கு சோ சர்க்கிள் அப்படினா ஒரு உங்களுக்கு ஒரு சைக்கிளோட வீலா இருக்கலாம் இல்ல கையில உள்ள போடுற அந்த வளையலா இருக்கலாம் இல்ல ஒரு ஜாரோட மூடியா இருக்கலாம் எதெல்லாம் வட்டமா இருக்கோ சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம் மெஷர் பண்ணலாம் அதாவது ஏ பி அப்படிங்கற எடுத்துக்கறோம் இந்த சர்க்கிளோட ஏ பி இந்த டயாமீட்டர் இருக்கு பாத்தீங்களா இந்த டயாமீட்டர் எடுத்து இந்த சர்க்கிள நம்ம மெஷர் பண்ணும்போது இந்த டயாமீட்டர் எடுத்து நம்ம இப்படி அளந்தோம் அப்படினா சோ இங்க ஒரு தடவை அளந்தறோம் சோ அதையே நம்ம இந்த இன்னொரு தடவை அளக்குறோம் இங்க வரோம் சோ மூணாவது தடவை அளக்குறோம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துரும் ஓகேங்களா அப்ப ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த டயாமீட்டரை எடுத்து மூணு தடவை பெருக்கறோம் மூணு தடவை பெருக்கும்போது இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவு கிடைச்சிருது கிட்டத்தட்ட கிடைச்சிருது கிட்டத்தட்ட கிடைச்சிருது கொஞ்சம் வந்து வித்தியாசம் வரும் இந்த அளவுக்கு தான் வரும் இந்த டயாமீட்டர் எடுத்து நம்ம அப்படி அளந்தோம் அப்படின்னா இங்க இங்க வச்சு அளந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துடும் ஓகேங்களா சோ இத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக எக்ஸாக்ட்டான மதிப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம பை அப்படிங்கற ஒரு வேல்யூவை கொண்டு வராங்க ஓகேங்களா பையோட வேல்யூ என்ன பை ஈக்குவல் டு 22/7 ஓகேங்களா அப்படி இல்ல அப்படினா நம்ம என்ன எழுதலாம் 3.14 யூனிட்ஸ் அப்படி எடுக்கலாம் சோ சென்டிமீட்டர்ல நம்ம அளந்தோம் அப்படினா சென்டிமீட்டர் போட்டுக வேண்டியதா நீங்க மீட்டர்ல அளந்தீங்க அப்படினா மீட்டர் போட்டுக வேண்டியதா ஓகேங்களா சோ அதனால நான் காமனா யூனிட்ஸ் னு சொல்றேன் 22/7 எக்ஸாக்ட்டா 22/7 போடும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து எக்ஸாக்ட்டா கிடைச்சிரும் ஓகேங்களா நம்ம அது இந்த 22/7 ஆல நம்ம டிவைட் பண்ணி இந்த 3.14 ஆல நம்ம இந்த வேல்யூ நம்ம கொடுக்கும்போது நமக்கு அப்ராக்ஸிமேட்டா கிட்டத்தட்ட உள்ள வேல்யூ கிடைக்கும் சோ அதனால இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து அப்ராக்ஸிமேட் தான் ஓகேங்களா எக்ஸாக்ட்டா உள்ள வேல்யூ நம்ம 22/7 இன்டு இந்த டயாமீட்டர் போடும்போது நமக்கு எக்ஸாக்ட்டா இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ குறைச்சிரும் சோ அதுக்காக தான் வந்து இந்த பை அப்படிங்கற வேல்யூ வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இதுன்னு வெச்சுக்கோங்களா அப்ப அந்த டயாமீட்டர் என்ன ஆகுது ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுதுங்களா ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது சோ இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா
இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் அத நான் இப்படி போடுறேன் டாட்டட்ல போடுறேன் சோ இந்த பார்ட் தான் வந்து ரேடியஸ் னு சொல்வாங்க ஓகேங்களா ரேடியஸ் அப்படி இல்ல அப்படினா ஆரம் சோ இத ரேடியஸ் இல்லனா ஆரம் னு சொல்வாங்க இந்த பகுதி அப்ப ஒரு சர்க்கிளுக்கு ஒரு டயாமீட்டர் இருக்கு சோ இந்த டயாமீட்டர்ல பாதி தான நமக்கு ரேடியஸ் வருது அப்ப ஒரு சர்க்கிளுக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்குங்களா இது ஒரு ரேடியஸ் இந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு ஒரு ரேடியஸ்னா அப்ப இது ஒரு ரேடியஸ் ஒரு சர்க்கிளுக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்கு ஓகேங்களா அப்ப என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த சர்க்கிளோட சுற்றளவு எடுக்கணும் அளக்கணும் ஒரு வீல் வந்து கொடுத்துட்டாங்க சோ அந்த வீல வந்து சுத்தி நம்ம அளக்கணும் ஏதாவது நூல் வச்சு நம்ம அளந்து அந்த டேப்ல வந்து அளந்து பார்க்கலாம் அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு ஈஸியா அளக்கணும் அப்படினா அந்த டயாமீட்டர் எடுத்துக்கறோம் டயாமீட்டர் எடுத்துட்டு இன்டு 3 போடுறோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ கிட்ட நெருங்கி வந்துருது சோ அது எக்ஸாக்ட்டா பார்க்கிறதுக்கு தான் நம்ம இந்த பையோட வேல்யூ வந்து கொடுக்கறோம் இப்போ உங்களுக்கு இங்க ஒரு டயாமீட்டர்ல ரெண்டு ரேடியஸ் இருக்குங்களா சோ இது எப்படி எழுதலாம் இப்போ நம்ம எப்படி எழுதலாம் சர்க்கம்ஃபரன்ஸ் இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் சி னு சொல்லிறேன் இந்த பெரிமீட்டர் தான் கொடுப்பாங்க சி னு நான் வச்சுக்கறேன் சி ஈக்குவல் டு பை இன்டு டி இந்த பை அப்படிங்கற வேல்யூ என்ன 3.14 22 divided by 7 அப்படிங்கிறது 3.14 அப்படினு சோ ஆன் போயிட்டே இருக்கும் சோ அப்ப 3.14 இன்டு டயாமீட்டர் ஒரு டயாமீட்டர் இதுல இருந்து நம்ம அளந்திருக்கோம் எக்ஸ்போர் இருக்கு பாத்தீங்களா இந்த டயாமீட்டர் எடுத்து மூணு தடவை இந்த சர்க்கிள் அளந்திருக்கோம் அப்ப ஒரு எக்ஸ் வரைக்கும் ஒரு டயாமீட்டர் இந்த எக்ஸ்ல இருந்து இந்த எக்ஸ் வரைக்கும் ஒரு டயாமீட்டர் இந்த எக்ஸ் வரைக்கும் ஒரு டயாமீட்டர் மொத்தம் மூணு டயாமீட்டரோட அளவு கொஞ்சமும் சேர்ந்தாதான் ஒரு சர்க்கிளோட அளவுங்கறத நம்ம பார்த்தோம் அப்ப எக்ஸாக்ட்டா கிடைக்கிறதுக்கு இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்றோம் பை பை இன்டு டி டிங்கிறது டயாமீட்டர் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள கண்டுபிடிக்கிறதுக்கு பை வேல்யூ என்ன 3.14 ஆ இன்டு டயாமீட்டர் என்ன வேல்யூ அந்த வேல்யூ இந்த டயாமீட்டர் இங்க இருந்து நம்ம அளந்தோம் பாத்தீங்களா அந்த வேல்யூ நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படினா சோ அது 3 டைம்ஸ் அளக்கும்போது கிட்டத்தட்ட நெருங்கி வரும் இந்த 0.14 ங்கிறது அளக்கும்போது எக்ஸாக்ட்டா உங்களுக்கு அது கிட்ட வந்துரும் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த பைங்கற வேல்யூ நம்ம கொடுக்கறோம் பைங்கிறது 3.14 அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலால வந்து நம்ம எழுதுவோம் சோ அப்ப வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அதாவது பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 பை r அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா சோ இந்த dங்கிறது தான் என்ன பண்ணுவோம் ஒரு d ல என்ன இருக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் சொல்லிருக்கோம் சோ ஒரு d இந்த a ல இருந்து d ல இருந்து ஒரு ஒரு டயாமீட்டர் அந்த விட்டத்துல ரெண்டு ரேடியஸ் இருக்கு ஓகேங்களா இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி ஒரு ரேடியஸ் இந்த பகுதியில இருந்து ஒரு இந்த பகுதி ரேடியஸா சோ அத வந்து d 2r னு எழுதலாமா சோ அதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளுக்கு 2 பை r அப்படிங்கற ஃபார்முலா வந்திருக்கு சோ எந்த சர்க்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு வளையலா இருக்கலாம் அப்படி இல்ல அப்படினா வந்து சைக்கிளோட வீலா இருக்கலாம் இல்ல மாட்டு வண்டியோட அந்த வீலா இருக்கலாம் சோ எந்த மாதிரி உள்ள அந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் அதாவது ஒரு நூலை வச்சுக்கிறீங்க ஒரு எண்ணில இருந்து சுத்தி அளக்குறீங்க அந்த வீலை சுத்தி அளந்துக்கிட்டு அதுக்கு அடுத்து இந்த பகுதி இடையில உள்ள பகுதியை அளந்துக்கிறீங்க அது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் போட்டீங்கனாலே அது எவ்வளவு பெரிய வீலா இருந்தாலும் சரி இல்ல சின்ன சர்க்கிளா இருந்தாலும் சரி பெரிய சர்க்கிளா இருந்தாலும் சரி அதோட மதிப்பு வந்து 3.14 தான் வரும் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயின்ட் வீல் இருக்கு சோ அந்த வீல் அளக்குறீங்க அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு ஒரு காரோட வீலையோ இல்ல ஒரு சைக்கிளோட வீலையோ நம்ம வந்து அளக்குறோம் மெஷர் பண்றோம் இல்ல ஒரு டப்பாவோட மூடி அளக்குறோம் இல்ல வளையல நம்ம அளந்து பார்க்கறோம் அந்த மாதிரி இந்த சர்க்கம்ஃபரன்ஸையும் இந்த டயாமீட்டரையும் சர்க்கம்ஃபரன்ஸால இந்த டயாமீட்டரை டிவைட் சுற்றளவால இந்த விட்டத்தை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 3.14 அப்படிங்கற வேல்யூ கிடைக்கும் சோ அதுக்காக தான் காமனா இந்த பை அப்படிங்கறத நம்ம இந்த வட்டத்துல அதாவது சர்க்கிள்ல சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க ஃபார்முலாஸ்ல சோ அந்த ஃபர்ஸ்ட் 6 ஃபார்முலாஸ் என்னங்கறத நம்ம பாப்போம் சோ இதல இன்னொரு கவனிக்க வேண்டியது என்ன அப்படினா இந்த வட்டத்தை ரெண்டா நம்ம வந்து டிவைட் பண்றோம் அப்படினா சோ இது ஒரு பார்ட்டா போயிடுது சோ இத வந்து என்ன சொல்வாங்க அப்படினா நான் அப்படினு சொல்வாங்க அதாவது கார்டு இது ஒரு பகுதி இது ஒரு பகுதியா நம்ம ஸ்பிளிட் பண்ணிரோம் எங்க வெட்டினாலும் சரி இந்த சைடுல வெட்டினாலும் இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி ஆயிடும் மேல வெட்டினாலும் இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி ஆயிடும் சோ ஒரு சர்க்கிளோட மிகப்பெரிய நான் மிகப்பெரிய கார்டு எக்ஸாக்ட்டா சென்ட்ரா வெட்டிறது தான் வந்து பெரிய கார்டு அத தான் வந்து நம்ம டயாமீட்டர்னு சொல்வாங்க இத கூட வந்து உங்களுக்கு க்வெஸ்சனா கேட்பாங்க ஒரு சர்க்கிளோட பெரிய நான் அதாவது மிகப்பெரிய பிக் கார்டு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினு சொல்லி கேட்டுட்டு ஆப்ஷன்ல டயாமீட்டர்னு கூட சிம்பிளா கொடுக்கலாம் அந்த மாதிரி க்வெஸ்சன் கூட வரும்
சோ இப்ப பை வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இத நான் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளை வந்து நாம என்ன பண்றோம் அப்படினா அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏ டு டி அதாவது டயாமீட்டர் வந்து அந்த டயாமீட்டரால 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்றோம். அப்ப சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைச்சிரும். அப்ப வந்து கொஞ்சம் கூட வரும். சோ இதுக்காக தான் அந்த பை அப்படிங்கற வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் பை கொண்டு வந்திருக்காங்க அப்படினா அது எவ்வளவு பெரிய வீலா இருந்தாலும் சரி, எவ்வளவு குட்டி வீலா இருந்தாலும் சர்க்கிளா இருந்தாலும் சரி, பெரிய சர்க்கிளா இருந்தாலும் சரி, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அளந்து அதோட டயாமீட்டர்ல நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படினா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 3.14 சம்திங் அந்த யூனிட்ஸ் தான் வந்து வரும். சோ அதனால தான் கான்ஸ்டன்ட்டா உங்களுக்கு பை கொடுத்து நம்ம இந்த ஃபார்முலாஸ்ல நம்ம எழுதுறோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் 6 ஃபார்முலாஸ் நம்ம பாப்போம். பேசிக் ஃபார்முலாவை. சோ அதுக்கு அடுத்து இந்த எக்சர்சைஸ்க்கு சம்பந்தமான அடுத்த 3 ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் இருக்கு. சோ அத நம்ம பாப்போம். அதுக்கு அடுத்து இந்த சர்க்கிளோட பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்வாங்க. சோ அதையும் நம்ம அந்த ஃபார்முலாஸ்ல பாப்போம். சோ அந்த 9 ஃபார்முலால இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலா வந்து பாப்போம். அதுக்கு அடுத்து 3 ஃபார்முலா, அதுக்கு அடுத்து 3 ஃபார்முலான்னு பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து பாருங்க, வட்டத்தின் சுற்றளவு அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம டயகிராம் வச்சு நம்ம பார்த்தோம். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 பை ஆர். ஓகேங்களா, 2 பை ஆர் இதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா. சோ எப்படி வரும் அப்படிங்கறத வந்து நம்ம டயகிராம்ல பார்த்தோம். அதுக்கு அடுத்து அரை வட்டத்தின் சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள். அதே போலதான் இப்ப நம்ம சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான வந்து நமக்கு 2 பை ஆர் வந்திருக்கு. பெருமை அதாவது செமி சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அரை வட்டத்தின் சுற்றளவு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இப்படி வரும் அரை வட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது வந்து முழு வட்டம். முழு வட்டத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வட்டத்தோட சுற்றளவு பார்த்தோம். இந்த வட்டத்துல வந்துட்டு இது வந்து அரை வட்டம், இந்த வட்டத்தோட சுற்றளவு. அப்ப இது டிவைடட் பை 2. சோ இந்த ஃபார்முலால டிவைடட் பை 2 போட்டா இந்த இது கிடைக்கும். பிளஸ் டயாமீட்டர் வச்சு இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வருவோம். இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? 2 பை ஆர். அரை வட்டம் நமக்கு வேணும். சோ அதனால டிவைடட் பை 2 போட்டுக்கிறோம். பிளஸ் டயாமீட்டர் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சோ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். சோ இந்த பை இருக்கு பாத்தீங்களா, பை ஆர் பிளஸ் இந்த டி இருக்கு பாத்தீங்களா, இந்த டிக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டீல வந்து ஒரு டயாமீட்டர்ல ரெண்டு ரேடியஸ் இருக்குன்னு பார்த்தோமா. சோ அப்ப 2r இங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்ப இந்த 2 நம்ம வந்து அந்த r நம்ம வந்து காமனா வெளியில எடுத்துறோம் அப்படினா பை பிளஸ் 2 இன்டு r பெரிமீட்டர். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஃபார்முலா தான் வந்து அரை வட்டத்தின் சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள். சோ இந்த அரை வட்டத்தின் சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலால இருந்து எப்படி வந்தது, இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறது நம்ம டயகிராம்ல பார்த்தோம். சோ இந்த ஃபார்முலால இருந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துட்டோம். சோ எல்லாத்துக்கும் வந்து மறக்காம யூனிட்ஸ் வந்து சேர்த்துறணும். சோ யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும், அதாவது அலகுகள், அலகுகள். ஓகேங்களா, யூனிட்ஸ் அலகுகள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது கால் வட்டத்தின் சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட். சோ ஒண்ணும் கிடையாது, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ஆஃப் அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், சர்க்குலோட சுற்றளவு வட்டத்தோட சுற்றளவு. இத வந்து நம்ம 2 டிவைட் பண்றோம் அரை வட்டம் அப்படிங்கிறதுக்காக 2 டிவைட் பண்ணி பிளஸ் டயாமீட்டர் சேர்த்துக்கிறோம். சோ அதே போல இந்த ஃபார்முலால அதாவது 2 பை ஆர் அதுல நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம். ஏன் குவாட்ரண்ட் சர்க்கிள் அப்படின்னா எப்படி இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா முழு வட்டம், இது வந்து அரை வட்டம், இதுதான் வந்து கால் வட்டம். சோ இந்த பகுதி, இந்த பகுதி தான் உங்களுக்கு வந்து கால் வட்டம். சோ அதனால தான் வந்து நம்ம இந்த 4 பகுதியில் ஒரு பகுதி தானே, அதனால தான் நம்ம வந்து 4 ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். பிளஸ் வந்து டயாமீட்டர், பிளஸ் டயாமீட்டர் பிளஸ் டயாமீட்டர் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுது, இங்க 2 இருக்கு. ஓகேங்களா, அப்ப பை ஆர் டிவைடட் பை 2 பிளஸ் இந்த டயாமீட்டர 2r னு எழுதலாம்ங்களா. டயாமீட்டர் ஒரு டயாமீட்டர்ல உங்களுக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்கு. சோ அதனால 2r னு தெரிஞ்சு எழுதலாமா. இப்ப பை டிவைடட் பை 2. சோ இந்த r க்கு ஒரு r காமன் அப்படி எடுத்துறோம்னா பிளஸ் 2 இன்டு r யூனிட்ஸ், யூனிட்ஸ் அலகுகள், அலகுகள். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் வட்டத்தின் சுற்றளவு. சோ அதோட ஃபார்முலா பை டிவைடட் பை 2 பிளஸ் 2 இன்டு ஆர். ஓகேங்களா, இப்ப
ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு அதோட சுற்றளவு எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம ஃபார்முலால பார்த்தோம் சோ அதுல இருந்து அரை வட்டத்தோட சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் தி செமி சர்க்கிள் அதுல இருந்து கால் வட்டத்தோட சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் குவாட்ரன்ட் எப்படி வந்தது அப்படிங்கறத பாத்துக்கறோம் இப்போ ஃபார்முலாவே எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம்னா சோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து என்னைக்குமே நமக்கு மறக்காது நம்ம அடுத்த 3 ஃபார்முலாஸ் வந்து நம்ம பாப்போம் சோ அடுத்து பாருங்க இந்த மூணு ஃபார்முலா ஃபார்முலா 4 5 6 வந்து பாத்தீங்க அப்படினா பரப்பளவு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா பரப்பளவு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வட்டம் இருக்கு சோ இந்த வட்டத்துக்குள்ள உள்ள ஏரியா இருக்கு பாத்தீங்களா இந்த ஏரியா சோ இந்த எட்ஜ் வந்து நம்ம ரவுண்டா சர்க்கிள் மாதிரி போட்டுறோம் சோ அதுக்குள்ள உள்ள ஏரியா இருக்கு பாத்தீங்களா இந்த ஏரியாவை தான் வந்து நம்ம பரப்பளவு அப்படினு சொல்றோம் சோ இந்த பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படினா சோ இதான் வட்டம் வட்டத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் பாதியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா பாதியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா சுற்றளவுல பாதி சோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளோட ஃபார்முலா என்ன 2 பை r அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா ஓகேங்களா சோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வட்டத்தோட சுற்றளவுல பாதியும் இந்த விட்டத்துல பாதியும் தான் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த சர்க்கிளோட பரப்பளவு சோ இதல பாதி அப்படிங்கிறது வந்து என்ன சோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 2 பை r சோ அதுல பாதி என்ன வெறும் பை r இங்க ரெண்டு பை r இருக்கு அப்ப வெறும் பை r ஆ இன்டோ டயாமீட்டர் டயாமீட்டர் தான் வந்து விட்டம் விட்டத்துல பாதி அப்படிங்கிறது வந்து அதல ஒரு r மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு r மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ அப்ப பை r ஸ்கொயர் ஓகேங்களா பை r இன்டோ r பை r ஸ்கொயர் சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்டினா வட்டத்தின் பரப்பளவு என்ன பை r ஸ்கொயர் சோ இது வந்து போடும்போது நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் போணும் ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள் சதுர அலகுகள் ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து வர ஃபார்முலா அதுக்கு அடுத்து ரெண்டு இருக்கிற ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஈஸி வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து பாத்தீங்க அப்படினா பை ஆர் ஸ்கொயர் அரை வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் ஒண்ணும் கிடையாது இதுல பாதி ஓகேங்களா உங்களுக்கு 1/2 * பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா கால் வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் குவாட்ரன்ட் இதோட ஃபார்முலா வந்து பாருங்க 1/4 பை ஆர் ஸ்கொயர் 1/4 பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா சோ இதுதான் வந்து ஃபார்முலா சோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இருக்கு அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இருக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளோட பாதியும் டயாமீட்டரோட பாதியும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து கிடைச்சிரும் சோ நம்ம அடுத்த மூணு ஃபார்முலா பாப்போம் சோ அதுதான் வந்து இந்த எக்சர்சைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா சோ அடுத்து நம்ம ஃபார்முலா பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இதல வந்து பாருங்க இது வந்து இந்த சர்க்கிள்ல வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கு இது வந்து ஹோலா உள்ள இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்க அப்டினா சோ சென்டர் பாயிண்ட்ல வந்து வச்சு பாத்தீங்க அப்டினா 360 டிகிரிலயும் வந்து இந்த சர்க்கிள் வந்து இருக்கும் சோ இந்த சென்டர் ஆஃப் தி ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்டினா இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் தீட்டான்னு சொல்றோம் ஓகேங்களா தீட்டான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம் இப்போ இது ஒரு ஆங்கிள் வந்து போறன்னு வெச்சுக்கோங்களா இது வந்து கனெக்ட் பண்ணுது சோ இது வந்து இப்படி கனெக்ட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து நம்ம எடுத்துக்கறோம் சோ அப்ப இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸ் ஓகேங்களா ரெண்டு ரேடியஸ் வந்து சென்டர் ஆஃப் தி ஆங்கிள் வந்து கனெக்ட் பண்ணுது சோ இத வந்து நம்ம தீட்டா அப்படினு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படினா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா ஆர்க் ஓகேங்களா இதுதான் வந்து ஆர்க் சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா செக்டார் சோ இது இந்த பகுதியை வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த பகுதியை வந்து செக்டார் அப்படினு வந்து சொல்வாங்க சோ இந்த மூணு ஃபார்முலால இருந்து என்ன क्वेश्चंस வந்து உங்களுக்கு வரும் அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ உங்களுக்கு இந்த லெந்த் ஆஃப் தி ஆர்க் இந்த ஆர்க் இந்த வில்லின் நீளம் சொல்வாங்க ஓகேங்களா இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி சோ இதோட லெந்த் என்ன லெந்த் ஆஃப் தி ஆர்க் சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஆர்க் னு சொல்வோம் சோ இந்த பகுதியை மெஷர் பண்றதுக்கு லெந்த் ஆஃப் தி ஆர்க் என்னன்னு சொல்லி கேட்பாங்க சோ அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லி கேட்பாங்க அப்படினா சோ இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா இது வந்து செக்டார் னு சொன்னா இது வந்து தமிழ்ல வந்து வட்டக்கோண பகுதி அப்படினு சொல்வாங்க இந்த வட்டக்கோண பகுதியோட உங்களுக்கு சுற்றளவு வட்டக்கோண பகுதியோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி செக்டார் வந்து கேட்பாங்க क्वेश्चनனா ஓகேங்களா சோ இந்த பகுதி ஷேட் பண்ணி இருக்கு பாத்தீங்களா இந்த பகுதி அப்புறம் வட்டக்கோண பகுதி அதாவது இந்த செக்டாரோட பரப்பளவு எப்படி நம்ம சர்க்கிளோட பரப்பளவு சுற்றளவு அது நம்ம பார்த்தோம் சோ அதே போல இந்த வட்டக்கோண பகுதியோட சுற்றளவு பரப்பளவு இந்த லெந்த் ஆஃப் தி ஆர்க் இந்த வில்லின் நீளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन வந்து வரும் சோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறது வந்து பாப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்டினா தீட்டா தீட்டோட மதிப்பு என்ன அப்படி பாத்தீங்க தீட்டாங்கிறது வந்து 360 டிவைடட் பை n அப்படிங்கறத வந்து தீட்டா தீட்டாங்கிறது என்ன 360 டிவைடட் பை n அப்படி ஒண்ணும் கிடையாது இந்த சர்க்கிள் அப்படிங்கறது 360 டிகிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா
தீட்டா தீட்டா வந்து 360 டிகிரி டிவைடட் பை n அப்படிங்கிறது வந்து நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆகும் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும் இது ரெண்டா கிடைக்கும் இது ஓவரா 360 டிகிரினா இது வந்து 180 சோ அதுதான் வேணும்ல தீட்டாவோட வேல்யூ நம்ம ஃபார்முலா என்னங்கறதை பாப்போம் சோ அடுத்த மூணு ஃபார்முலா பாருங்க வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் ஏற்கனவே இந்த டயகிராம் நான் பார்த்தோம் பாத்தீங்களா அந்த லெந்த் ஆஃப் தி ஆர்க் வில்லின் நீளம் வந்து கேட்டாங்க அப்படினா உங்களுக்கு லெந்த் ஆஃப் தி ஆர்க்காக l போட்டுறோம் l தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்டு 2 பை r யூனிட்ஸ் ஓகேங்களா அலகுகள் அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு l 1 n இன்டு 2 பை r யூனிட்ஸ் இந்த 1 n எப்படி வந்தது அப்படினா உங்களுக்கு தீட்டா தீட்டா என்ன நம்ம பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு 360 degree divided by n பார்த்தோம் பாத்தீங்களா சோ இங்க தீட்டாவுக்கு பதில் வந்துட்டு இந்த 360 divided by n நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு 360 யும் இந்த 3 இந்த மேல உள்ள 360 கேன்சல் ஆயிடும் அங்க 1 divided by n னு வந்துரும் சோ அதுதான் இந்த ஃபார்முலாவா வந்து இங்க டெரிவ் ஆயிருக்கு ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து பாருங்க வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ஏரியா ஆஃப் தி செக்டார் வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கேட்பாங்கங்கற மாதிரி क्वेश्चन வந்து சொல்லிங்க பாத்தீங்களா சோ அதுக்கான ஃபார்முலா வந்து a equal to theta divided by 360 degree into pi r square square units அப்படி இல்ல அப்படினா இந்த ஃபார்முலாலயே நம்ம யூஸ் பண்ணலாம் a equal to இந்த வேல்யூக்கு பதிலா 1 by n வந்து வந்தது சொன்னோம் பாத்தீங்களா சோ அத வந்து நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம் a equal to 1 divided by n into pi r square square units அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு லெந்த் ஆஃப் தி ஆர்க் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படினா உங்களுக்கு डायरेक्टली வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அதுக்கு தான் a equal to l r divided by 2 square units சோ அதுக்கு அடுத்த ஃபார்முலா வந்து பாருங்க வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் அந்த வட்டக்கோண பகுதி ஷேர் பண்ணி பார்த்தோம் பாத்தீங்களா அதோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா p = l + 2r யூனிட்ஸ் சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா அளவு நம்ம வந்து பார்க்க போற அளவியல் டாபிக்ல சர்க்கிள்கான ஃபார்முலாஸ் இத வச்சு தான் நம்ம அந்த எக்சர்சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இப்போ ஒரு சர்க்கிளை வச்சு அந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்து டெரிவ் ஆயி வந்தது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம் சோ இத வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாஸ் வந்து பாக்கும்போது என்னைக்குமே அந்த ஃபார்முலாஸ் வந்து நமக்கு மறக்காது சோ ஏதாவது ஒரு क्वेश्चन வந்து எக்ஸாம்ல கேட்டா கூட அந்த நம்ம சர்க்கிளை வரைஞ்சு அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கறத நம்மளே வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபார்முலா அந்த சர்க்கிளை வச்சு ஃபார்முலாவை பாருங்க ஃபார்முலா என்னைக்குமே மறக்காது சோ நம்ம அடுத்த वीडियोसல இருந்து இதுகான எக்சர்சைஸ் சம்ஸ் வந்து நம்ம பாப்போம் சோ थैंक यू फ्रेंड्स